ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதர் ஆப்பில் வந்து கேட்ரிங் பண்ணுறதுக்கும் நம்ம லைசன்ஸ் வாங்கி நம்மளே வந்து சொந்தமாக கேட்ரிங் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ற வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் வந்து ரெண்டு வீடியோ வந்து போட்டிருக்கேன், அதை போய் பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்கறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய கேட்ரிங் ஆப் வந்து நிறைய வந்திருக்கு. ஸோ அதில் நம்ம வந்து ஒர்க் பண்ணுறதுக்கும் நம்மளே சொந்தமாக லைசன்ஸ் வாங்கி நம்ம வந்து கேட்ரிங் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ற வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கேட்ரிங் ஆப் இருக்குது, அதில் ஒர்க் பண்ணோன்னா நம்ம வந்து என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து லைசன்ஸ் தேவையில்லை, அவங்க லைசன்ஸ்லேயே நம்ம வந்து கேட்ரிங் வந்து பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஆர்டர் நம்மளுக்கு வரும், அந்த கேட்ரிங் ஆப்பில் நம்ம வந்து ஒர்க் பண்ணுறப்போ நிறைய ஆர்டர் நம்மளுக்கு வரும், நிறைய சம்பாதிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சில கேட்ரிங் ஆப் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க டேஸ்ட்டை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க எப்படி சொல்கிறாங்களோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து சமைச்சு கொடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லப்போனால், இப்போ அடையார் ஆனந்த பவன் மெயின் பிரான்ச் இருக்குது பாருங்கள், அதுலேயே பார்த்திங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ எல்லா அடையார் ஆனந்த பவன்லேயும் ஒரே மாதிரி டேஸ்ட்டு தானே இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இதுவும் வேறு கேட்ரிங் ஆப்பில் நம்ம ஒர்க் பண்ணுறப்போ அவங்க டேஸ்ட்டை வந்து நம்ம ஃபுட்டில் கஸ்டமருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சில விஷயம். சில கேட்ரிங் ஆப்லாம் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குறைஞ்ச லாபம்தான் வரும், ரொம்ப அதிகமாகலாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது, பட் வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதர் ஆப்பில் நம்ம வந்து ஒர்க் பண்ணுறப்போ இந்த விஷயங்கள்லாம் நம்மளுக்கு வந்து நடக்கும். இதே வந்து நம்ம தனியாக சொந்தமாக கேட்ரிங் பண்ணுறப்போ என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும்னு பார்த்திங்கன்னா, நம்ம கேட்ரிங் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபுட் லைசன்ஸ் நம்ம தனியாக வாங்கி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பிஸ்னஸை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணுறதுக்கு ஸ்விக்கி, ஜொமேட்டோ அந்த மாதிரி ஆப்பில் வந்து நம்ம லைசன்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு இது பண்ணோன்னா நிறைய ஆர்டர் நம்மளுக்கு வரும். அதுக்கப்புறம் வந்து நல்ல லாபமும் கிடைக்கும். நம்ம தனியாக பண்ணுறப்போ ரேட்டும் கம்மியாக இருக்கும் கஸ்டமருக்கு, லாபமும் நம்மளுக்கு நிறைய வரும் இந்த தனியாக பண்ணுறப்போ, ஆர்டரும் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில கஸ்டமர் வந்து நம்பர் பார்த்துட்டு உங்களுக்கு டைரெக்டாகவே கால் பண்ணி எனக்கு இந்த மாதிரி ஃபுட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ பிஸ்னஸ் வந்து இன்னும் நல்லா டெவலப்பிங் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் கேளுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.